இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். இதன் பொருள் என்னவென்றால், கடிந்து அறிவுரை கூறும் பெரியவர்களின் துணை இல்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லாவிட்டாலும் கெடுவான். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ திரு ஸ்டாலின் அவர்கள் 12 காலுக்கு சில கோப்புகளெல்லாம் சைன் போட போகிறாரு. பதவியேற்றம் முடிஞ்ச பிறகு அங்கே போய் சைன் போட போகிறாரு. காரணம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி வரையும் ராகு காலம், அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டைமுக்கு போவேணா, நல்ல ஏகாதசி நாளாக பார்த்து நல்ல நேரமாக போட்டு சைன் போடலாம் அப்படின்னு அவர் போய் போட்டிருக்காருன்னு ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் எதேர்ச்சியாக நடந்துங்க, அவர் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால தான் அந்த டைமுக்கு போய் சைன் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர் ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்ட விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு பின்னாடி எவ்வளோ செலவாகும், எவ்வளோ ப்ராக்டிக்கல், அது நிறைய கிரிட்டிசிசமும் இருக்குது அது மேலே. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துப்பிட்டு அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இபிஎஸ் இப்போ ஆளுங்கட்சியை பார்த்தாச்சு, எதிர்கட்சியை பற்றியும் பார்க்கணும். அதனால தான் இன்னைக்கு திருக்குறளே நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கடிந்து அறிவுரை செய்யக்கூடிய ஆட்கள் வேணும். அது நம்ம ஜனநாயகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் அன் ஆப்போசிஷன், ஒரு மீனிங்ஃபுல் ஆப்போசிஷன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் முதல்ல இருந்து பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 4000 ரூபா எல்லா ரேஷன் கார்டு அட்டைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் அவர் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு முதல் தவணையாக ஃபஸ்ட்டு பேமெண்ட்டாக 2000 ரூபா நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 கோடி ரேஷன் கார்டு அட்டை தமிழ்நாட்டில் இருக்குங்க. ஸோ 2 கோடிக்கு 4000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் செலவு இதுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 8000 கோடி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 8000 கோடி ஆகும். இதில் மொதல் தவணையாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு செலவு கிட்டத்தட்ட 4000 கோடி ஆக போகுது. இது வந்து இந்த மே மாதத்தில் இதை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஜூன் மாதத்தில் இதை கொடுக்கலான்னு வச்சிருந்த ஐடியா ப்ரீபோன் பண்ணி மே மாதத்திலே கொடுக்கலாம். ஜூன் மாதத்தில் திரு கருணாநிதி அவர்களோட பர்த்டே வருது, அப்போ கொடுக்கலாம்னு வச்சதை முதலே கொடுக்குறாங்க. இப்போ வந்துட்டு இதனால 4000 கோடி ரூபா நமக்கு வந்து மே மாதத்தில் மட்டும் எக்ஸ்பெண்டிச்சர் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆவினில் இந்த பால் விலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 3 ரூபா குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2019 அப்போ வந்து 6 ரூபா ஏற்றுற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதிலிருந்து 3 ரூபா இவங்க குறைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரௌனி பாயிண்ட்ஸ். எந்த ஒரு அரசுமே ஒரு சின்ன கையெழுத்து, பெருசாக ஒரு இன்ஸ்டிடியூஷனை மாற்ற வேண்டியதில்லை, கட்டமைப்பை சீரமைக்க வேண்டியதில்லை, இதுக்கு வேண்டிய பயங்கரமாக முயற்சி எடுக்க வேண்டியதில்லை, வெறும் வரவு செலவை அப்படி இப்படி தூக்கி போட்டு திரு பழனிவேல்ராஜன் பிடிஆர் அவர் தான் வந்துட்டு இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கார், அவர்கிட்ட சொல்லிவிட்டு இன்றைக்கி இதை இப்படி கொடுத்துருங்க, இதனால் நமக்கு ஒரு ப்ரௌனி பாயிண்ட்ஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. பால் விலையை 3 ரூபா குறைச்சிருக்காங்க. அடுத்தது முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, சாதாரண கட்டண நகர பேருந்து இருக்குது பார்த்தீங்களா, சிம்பிளாக சொல்லணும்னா அந்த ஒயிட் போர்டு சென்னையில் ஓடும் பார்த்தீங்களா, அதில் பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்மளோட இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரினா எவ்வளோ லாஸ் இப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் அதாவது இந்த கொரோனா காலம் ஆரம்பிச்சிலேருந்து 1200 கோடி லாஸில் இருக்குது. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த நகர பேருந்தில் இது வந்துட்டு இன்டர் டிஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது, இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு போனலாம் கிடையாது, சென்னையில் சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒயிட் போர்டில் பெண்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கேருந்து ஒரு காப்பி அடிக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி அரசு இது பண்ணிச்சு. ஸோ டெல்லியில் இது எப்படி பண்ணப்பட்டதுன்னா, இது கேர்ஃபுல்லாக பண்ணப்பட்டது. டெல்லியில் வந்துட்டு 10 ரூபா வச்சு ஒரு பிங்க் டிக்கெட் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு லேடி நீங்கள் உள்ளே ஏறினீங்க அப்படின்னா 10 ரூபா பிங்க் டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த பிங்க் டிக்கெட் வந்துட்டு ஒரு கணக்கு வைக்கும், இவ்வளோ பேர் ஏறியிருக்காங்க, அதை வந்து டெல்லி கவர்மெண்ட் ரீஎம்பர்ஸ் பண்ணும். இதுக்கு செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா ஆச்சு. இது ஏன் டெல்லியில் இவ்வளோ கம்மியாகுது, நமக்கு எவ்வளோ ஆகும்னா கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாவுக்கு மேலே ஆகும் ஒரு வருஷத்துக்கு. டெல்லியில் ஏன் கம்மியாச்சு அப்படின்னா, அங்கே மெட்ரோ போக்குவரத்து இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை ரொம்பவே கம்மியான ஆட்கள் தான் யூஸ் பண்ணாங்க. இது மட்டும் இல்லை, ஆற்றுல போட்டாலும் அளர்ந்து போடணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ கவர்மெண்ட் ஒரு செக் வைக்கணும்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய லேடிஸ் யாரெல்லாம் பஸ்ஸில் போகிறாங்களோ ஃப்ரீயாக அவங்க அந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ட்ராவல் அலவன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படாது. ஸோ மனாவாரியாக கொண்டு போய் கொடுக்கறது இல்லை, ப்ராப்பராக அக்கௌண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசின் இந்த முயற்சியை பாராட்டணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பாராட்டணுங்க. பட் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கொடுக்குறாரு பார்த்தீங்களா இந்த ஃப்ரீ, இது வந்துட்டு சென்னையில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா, 25 பஸ்ஸில் ஒரு பஸ்ஸு தான் வந்து இந்த ஒயிட் போர்டு, பாக்கியெல்லாம் எக்ஸ்பிரஸ் எல்லோ போர்டாக இருக்கும். ஸோ ஒயிட் போர்டுக்கு வேண்டி வெயிட் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் 1 மணி நேரம் இந்த வெயிலில் காத்திருக்க வேண்டியிருக்கும். அதுவும் இப்போ கொரோனா காலத்தில் இப்போ ஒரு 14 நாள் அந்த பெண்களுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. சில பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இதனால் காசு சேவ் ஆகுது அப்படின்னு. ஆனால் அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் பஸ்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே கம்மி இந்த ஒயிட் போர்டில். டீலக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சில ஏரியாலலாம் ஃபுல்லாக டீலக்ஸ் தான் விடுறாங்க, சாதா பஸ் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். டைமிங்கோட பஸ் வந்து டைமிங்கோட எடுத்துகிட்டு வந்தாலே போதும் சார். ஆமாம், வந்தால் எல்லாம் ஒன்றா வருது, இல்லைனா இது இல்லை. டீலக்ஸ் இது ஒயிட் போர்டு எங்கே சார் வருது, 20 பஸ் வந்தால் கூட ஒரு பஸ் வர்றது கஷ்டம். ஒயிட் போர்டு வந்து அந்தளவுக்கு கிடையாது, ஃபுல்லாக டீலக்ஸ் தான். அது வந்து பார்த்து சொல்லலாம்.
கண்டிப்பா வரவேற்பு தெரிவிக்கிறாங்க நல்ல விஷயம் நிறைய பேர் ரெண்டு பஸ்லாம் மாறி போறாங்க இல்லையா சோ இது நல்ல விஷயம் ஒரு நாளைக்கு எனக்கு 100 ரூபாய் ஆகும் போற செலவு சரி வர செலவும் சரி ஸோ எல்லாரும் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா மெல்ல மெல்ல இந்த ஒயிட் போர்டு எல்லாமே எல்லோ போர்டு ஆகிடும் அப்போ ஆவணங்களில் கோப்புகளில் இது ஃப்ரீ ஆனால் உண்மையிலேயே அவங்களால போய் ஆக்சஸ் பண்ண முடியும்னா பஸ்ஸஸோட ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கிறனால அது முடியாது ப்ளஸ் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ பாருங்கள் சேலரி கொடுக்க முடியலைங்க இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் நிறைய இடத்துல சேலரி கொடுக்க முடியல ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியல அதனால தான் இந்த கொரோனா காலத்தில் 58 to 60 ஆக்குனாங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஸோ இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட் இயங்கிட்டு இருக்கும்போது எப்படி இந்த ஃப்ரீயை கொண்டு போய் கொடுப்பாங்க ஸோ நான் ஏற்கனவே ஒரு ஸ்கிரீமில் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு 8000 crore ஆக போகுது இங்கே ஒரு 1200 மொத்தம் சேர்த்து கிட்டத்தட்ட 10000 crore உங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்கீம்லேயே ஆகுதுங்க இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா அதான் அந்த பொட்டியை போட்டு அதுல சீலை போட்டு அதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சு அந்த சீலை போட்டு அதெல்லாம் ஓபன் பண்ணி 100 நாள்ல செயல்படுத்துறதுக்கு ஷில்பா பிரபாகர் சதீஷ் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் நியமனம் பண்ணியிருக்காங்க ஸோ இது டைரக்டா அவர் கீழே வரணும் அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு ஸோ இங்கே திரு உதயநிதி அவர்களோட ரோல் என்ன இருக்கும் திரு ஸ்டாலின் அவர்களோட ரோல் என்னவா இருக்கும் இந்த 100 நாள் ஆல்ரெடி 2வது நாள் வந்துருச்சு இப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்கு என்ன மாதிரி அப்ளிகேஷன் வந்திருக்கு அதை எப்படி கிளப் பண்ண போறாங்க சயின்டிஃபிக்காக அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த ஸ்கீமில் பெருசாக இதுவரைக்கும் நம்மளால் எதுவுமே ஒரு கமெண்ட் பண்ண முடியாது பட் அட்லீஸ்ட் சொன்னதை காப்பாற்றுறதுக்குண்டான முயற்சி நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு ஃபேஸ் எவராக இருக்கும் அடுத்தது பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் கொரோனா ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பீட்டு திட்டத்துக்கு கீழே அந்த காப்பீட்டு தொகை எவ்வளோ இருக்கோ அது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது புது திட்டமே கிடையாதுங்க 2020 இது செயல்பாட்டில் இருக்குது 2020 யாரெல்லாம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இன்சூரன்ஸ் ஸ்கீமில் இருக்காங்களோ இல்லை இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்சூரன்ஸ் ஸ்கீமில் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட் கொடுக்கப்படும் அதாவது இப்போ நீங்கள் போயிட்டு அப்போலோவில் 10 lakh நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்கன்னா 10 lakh கிடைக்கும்னா கிடையாது உங்களுக்குன்னு ஒரு ஒரு தொகை இருக்கும் அந்த தொகை மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இந்த ஓவரால் ஸ்கீம்ஸில் ரொம்ப ப்ரௌனி பாயிண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது என்ன விஷயம்னா இந்த 2000 ரூபாய் அப்புறம் இந்த ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் கொடுக்கறது ஸோ இந்த ரெண்டு விஷயமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10000 crore மேலே 10000 crore மேலே தான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு பேர்டன் கொடுக்கும் ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இது எல்லாரும் நம்ம காசு தானேங்க கொடுக்கட்டும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் டீப்பாக யோசிக்கணும் ஃபினான்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வருவாய் இருக்குது பார்த்தீங்களா ரொம்பவே கம்மி நம்மளோட கடன் ரொம்பவே ஜாஸ்தி கிட்டத்தட்ட 570,000 crore நமக்கு கடன் இருக்குது இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டே வாங்கியிருக்கோம் கவர்மெண்ட்டோட பிளெட்ஜிங்கில் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டே வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி ஆகிக்கிட்டே போச்சுன்னு வைங்களேன் ஒவ்வொரு மாநிலமும் என்ன ஆயிரும் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பேர்டன் ஆகிடும் ஸோ இந்த பேர்டன் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா எந்த ஒரு முதலீட்டாளரும் அவன் யோசிப்பான் இங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுமா ஏற்கனவே அவன் கடனில் இருக்கான் அவனால் எந்த கட்டுமான பணியும் பண்ண முடியாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண முடியாது நான் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியை ஒரு இடத்துல செட்டப் பண்ணுறேன் அங்கேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரோடு ஒழுங்காக இருக்காது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்காது நிறைய எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இருக்கும் எலக்ட்ரிசிட்டின்னு சொன்னோடனே இந்த தடவை யாரில் பவர் மினிஸ்டராக போட்டிருக்காங்க அப்படின்னா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கட்சிக்குள்ளேயே சில சலசலப்பெல்லாம் இருக்குங்க செந்தில் பாலாஜி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 kakshi அம்மாவாசை அப்படின்னு தான் அவருக்கு ஒரு பேர் வச்சார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அதுக்கு சில காரணங்கள் இருக்குது பல கட்சியில் அவர் போயிட்டு வந்தார் அதிமுகலேருந்து திமுகவில் போன ஒரு நபர் அவர் அவருக்கு ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தார் ஒரு யங் ஆளை கொண்டு போய் மினிஸ்டராக போடணும் அப்படின்னு மேடம் ஜெயலலிதா ட்ரை பண்ணாங்க அப்புறம் செயல்பாடு சரியில்லை அப்படின்னு அமைச்சரவையை விட்டு தூங்கினாங்க அவர் என்ன பண்ணாருன்னா டக்குன்னு அங்கேருந்து திமுகவுக்கு போயிட்டு கரூரில் நிறையா செல்வாக்கு இருக்கிறனால கரூரில் இருக்கக்கூடிய 4 தொகுதியும் நான் ஜெயிச்சு தரேன் தலைவரே அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு கொடுத்த ஒரே காரணத்துக்காக அவருக்கு மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க கரப்ஷன் சார்ஜஸ் ஹெவியாக அவருக்கு இருக்குது அப்பாயின்மெண்ட்டில் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய கேஸ் இன்னுமே நிலுவையில் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவரை கொண்டு போய் மினிஸ்டராக போட்டிருக்காங்களே அப்படின்னு உள்ளுக்குள்ளே புகைய ஆரம்பிச்சிருக்கு 7 பேர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதிமுகலேருந்து திமுகவுக்கு போனவங்களுக்கு மினிஸ்ட்ரி பதவி கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே வந்துட்டு கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேரை கடுப்பேற்றிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் விஷயங்கள் எப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கடன் ஜாஸ்தியாகிட்டே போந்துச்சுன்னா இது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லதில்லை அப்போ தொழில் வளர்ச்சி இங்கே பாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது மாவட்ட ஆட்சியர்கள் கூட இவர் வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு கழக ஆட்சியில் இந்த மாதிரிலாம் நடந்ததில்லை அவர் கையில் ஒரு இதை வச்சு தான் வாசிக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா பொய் சொல்ல வேணாம் அப்புறமா புகழ்ச்சி வேணாம் உண்மையை நேருக்கு நேராக சொல்லுங்கள்
அதை நேரிடக்கூடிய தைரியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி இதுதான் அவரோட அந்த ஜிஸ்ட் ஆஃப் த விஷயம். அப்புறம் மற்றவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கிட்டாரு. இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் இதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சியில் என்ன பண்ணுவாங்க, சினிமா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்துட்டு பாராட்டு விழா இல்லை வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்கள் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு பாராட்டு விழா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அந்த ஈகோவை பூஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய தருணம் இது இல்லை அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டது ரொம்பவே ஒரு நல்ல விஷயங்க. இப்போ பாருங்கள், இந்த கொரோனா ரெண்டாவது வேவ் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியாயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வேவ் வந்தபோது தமிழ்நாடுக்கு நிறைய பாராட்டு கிடச்சிச்சு. ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு, கொரோனா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குண்டான டெஸ்ட்டு நிறைய நம்ம தான் பண்ணோம். ஹையஸ்ட், ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் நம்ம பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லை, மார்ட்டாலிட்டி ரேட், அதாவது 100 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டால் எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படிங்கிற அந்த புள்ளி விவரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நம்ம ரொம்பவே கம்மியாக இருந்தோம். இப்போ நிலமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி 200 பேர் கொரோனாவால் தமிழ்நாட்டில் இறக்குறாங்க. ஆகையினால இப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவை ஹேண்டில் பண்ணுறது தான். ஆனால் இதில் நகைச்சுவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன போதும், எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கவர்மெண்ட் சொன்ன போதும், திமுக காரங்கள்லாம் அதை பயங்கரமாக கலாய்ச்சாங்க. ஆனால் இப்போ திமுகவோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இதுதான் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. காரணம்னா, முதலே அவங்க என்ன சொன்னாங்க, லாக்டவுன் போடக்கூடாது, லாக்டவுன் போட்டால் மக்களின் வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, லாக்டவுன் போட வேண்டிய ஒரு கம்பல்ஷன் வந்திருக்கு. அப்போ திமுக காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதான் எல்லாரோட கேள்வியாக இருக்குது. நாங்கள் 4000 ரூபா கொடுத்துட்டு தான் லாக்டவுன் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கிடையாது 2000 ரூபா கொடுக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்கும் போய் சேரணும், அது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், புலம்பெயர் தொழிலாளிகளுக்கெல்லாம் போய் சேரணும். அந்த 2000 ரூபா போய் சேர்ந்தா கூட அது வந்துட்டு எவ்வளோ தூரம் பத்தும் அப்படிங்கிற விஷயத்த நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஆனால் தமிழ்நாட்டு அரசை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு சட்டை போட்டு நான் நேற்றையே சொல்லியிருந்தேன், இப்படி கையை தூக்கி வச்சிருந்தார் ஒரு போர்டு, அந்த போர்டு என்ன சொன்னான்னா, டாஸ்மாகை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஃபுல் லாக்டவுன் இப்போ போட போகிறாங்க பார்த்தீங்களா, 10ஆம் தேதி to 24ஆம் தேதி, இந்த 15 நாள், இந்த 15 நாளில் டாஸ்மாகையும் மூடுறாங்க. ஒரு நாளைக்கு 100 கோடி ஆவரேஜாக வச்சா கூட 1500 கோடி உங்களுக்கு போச்சு. நான் முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு 1500 கோடி கடன் இருக்குது. ஸோ 10000 கோடி அதில் போச்சு. இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க, 1500 கோடி. ஸோ 11500 கோடி ஆல்ரெடி போயிடுச்சு. சாட்டர்டே சண்டேனா பயங்கர விற்பனை இருக்கும். இந்த 2 நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொண்டு போய் ஸ்டாக் பண்ணி வீட்டில் வச்சுப்பாங்க, பயங்கரமான ஒரு விற்பனை டாஸ்மாகில் நடக்கும். பட் அந்த ஒரு முடிவு எடுத்ததுக்கு பாராட்டு. மேடம் கனிமொழி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த திமுக ஆட்சி வந்த உடனே இந்த டாஸ்மாகெல்லாம் மெல்ல மெல்ல குறைக்கப்படும், மூடப்படும், யாரெல்லாம் திமுகவை சார்ந்தவங்க மது ஆலைகள் வச்சுருந்தாங்களோ அதுவும் மூடப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நடக்குதான்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சிகள், வைகோ, ஸ்டாலின் அவர்கள் அவங்க எல்லாருமே ரொம்பவே வோசிஃபரஸாக பேசியிருந்தாங்க. இந்த கொரோனா காலத்தில் மக்களுக்கு ஏன் இந்த குடிபோதையை கொடுக்குறீங்கன்னு, இந்த நேரம் அதாவது இந்த லாக்டவுன் முடித்த பிறகு அந்த டாஸ்மாகை அவங்க எப்படி மூடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அதை மூடுறதுக்குண்டான வாய்ப்பே இல்லை, பிகாஸ் ஆல்டர்னேட் சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, அதாவது வேறு வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஏற்பாடு தமிழ்நாடு அரசுக்கிட்ட இல்லை. ஸோ இந்த நடவடிக்கை, இந்த 5 விஷயங்கள் அவர் எடுத்திருக்காரு. இப்போ இதுக்கு மேலே அவருக்கு என்னெல்லாம் சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இவர் சொன்ன விஷயம் திருப்பி திருப்பி நம்ம ஞாபகப்படுத்துகிறோம், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் யாரெல்லாம் இறந்து போகிறாங்களோ 1 கோடி ரூபா நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த 1 கோடி ரூபா என்ன ஆகுது அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் வரல. அதே மாதிரி எல்லாருக்குமே வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபா ஒரு தனிநபருக்கு வருமானம் வர அளவுக்கு நம்ம ரேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ண போகிறார் அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி தான் இருக்குது, 1 வருஷத்துக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பு உண்டாக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம், 1 வருஷத்துக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பு, 5 வருஷத்தில் 50 லட்சம் வேலை வாய்ப்பு உண்டாக்கி தருவோம்னு சொல்லியிருக்காங்க. எம்என் ரேகா இருக்குல்ல, அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் வேலை திட்டமாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் டேப்லெட்ஸ், நான் சொல்கிறது இந்த மாத்திரை கிடையாது, இந்த மொபைல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ செலவாகும்? அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு உரிமை, அவங்களோட உரிமை மாதம் 1000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதம் 1000 ரூபானா அது வந்து ரேஷன் கார்டுக்கு மட்டும் இல்லை, இல்லத்தரசிகள், அப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் 2-3 இல்லத்தரசிகள் இருக்கலாம், கரெக்டுங்களா? ஏன்னா 2-3 ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கலாம், அப்போ எவ்வளோ செலவாகவும் யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் கிடையாது, எஜுகேஷன் லோனை வேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த எஜுகேஷன் லோனை வேவ் பண்ணால் அது கிட்டத்தட்ட 25000 கோடிக்கு மேலே போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட்கள் பல வருஷமாக வாங்கி இன்னும் லோனை கட்டாமல் இருப்பான், அது என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி நீட் எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு கையெழுத்து நீட் எக்ஸாம் தான் சொன்னார், ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கையெழுத்து நீட் எக்ஸாமுக்கு போடப்படலை. நீட் எக்ஸாம் இருக்குமா இருக்காதா? ஏன்னா இப்போ அடுத்த வருஷத்தோட நீட் எக்ஸாம் வர்றதுக்கு நம்ம டைம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா பல கேள்விகள் இருக்குது. ஸோ இதனால தான் வந்துட்டு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு இவங்க கொடுத்த இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் பார்த்து நமக்கு சிரிப்பு தான் வந்துச்சு.
இதில் வந்துட்டு சும்மா நேம் சேக்கு நம்ம பண்ணலாம். ஆனால் உண்மையிலே நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த அரசோட செலவு இருக்குது பார்த்தீங்களா, அதை குறைக்கணும். அது ரொம்ப முக்கியம். நான் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2001 நம்மளோட தமிழ்நாடு அரசோட கடன் வந்துட்டு 28,000 கோடி இருந்தது. 2006 இது வந்து 57,000 கோடி ஆயிடுச்சு. அதே மாதிரி 2011 1,00,000 கோடி ஆச்சு. ஸோ அங்கேருந்து இது வளர்ந்து 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 ஜாஸ்தியாகிக்கிட்டே தான் போகுது. நம்ம ஃப்ரீயாக ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்கிறோம், அது ஃப்ரீ கிடையாது. கடைசியில் அது வந்து யார் தலையில் வந்து விழும் அப்படின்னா, தமிழ்நாடு மக்களோட தலையில் தான் விழும். 7.5 கோடி தமிழ் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதை டிவைட் பண்ணி அவங்க தலையில் தான் வந்து விழும். 34 மினிஸ்டர் வச்சுருக்காங்க, 34 சீஃப் மினிஸ்டரை இன்க்ளூட் பண்ணி 34 மினிஸ்டர் வச்சுருக்காங்க. இத்தனை பேருக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுங்களா? அது ஒரு ரெகுலர் ரெக்கரிங் செலவு இது. ஸோ அதனால் கவர்மெண்ட்டை இந்த நேரத்தில் சின்னதாக வச்சுக்கிட்டு மக்களுக்கு எது தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுற நேரம் இது. அந்த நேரத்தில் இதை பெருசாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, கரப்ஷன். ஒரு மாநிலம் உருப்படணும் அப்படின்னா அங்கே வந்து இந்த ஊழல் கம்மியாக இருக்கணும். ஸோ நாங்கள் பதவிக்கு வந்த உடனே மினிஸ்டர்கள் மேலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மினிஸ்டர்கள் மேலே எல்லாம் வந்துட்டு என்னெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கோ அதுக்கு ஒரு தனி நீதிமன்றம் உருவாக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவர் கொண்டு போய் வச்சிருக்கிற மினிஸ்டர் செந்தில் பாலாஜி, அவர் மேலே ரொம்பவே சீரியஸான அலிகேஷன் இருக்குது. நம்ம கரூரை வின் பண்ணி கொடுத்தாரு, 4 தொகுதி கரூரை சுற்றி இருக்கக்கூடிய 4 தொகுதியை வின் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திமுக காரங்களை விட்டுட்டு இவரை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குற்றச்சாட்டெல்லாம் யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுவா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ இந்த அளவுக்கு அவருக்கு பிரச்சனைகள், அவர் முன்னாடி ஸ்டாக்ட் அப்பாக இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது, அதை எப்படி அவர் எதிர்கொள்ள போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் ஆப்போசிட் கேம்பில் இப்போ ஒரு கவர்மெண்ட் எஃபெக்டிவாக செயல்படணும்னா அந்த கவர்மெண்ட்டு தப்பு பண்ணும்போது அதை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆப்போசிஷன் வேணும். அந்த ஆப்போசிஷன் சட்டசபையில் போய் சட்டமன்றத்தில் போய் உட்காந்து கேள்விகள் கேட்கணும். திமுக போன தடவை என்ன பண்ணிச்சு அப்படின்னா வெளிநடப்பு நிறைய பண்ணிச்சு, அதனால் ஒரு ஆப்போசிஷனாக இருக்க முடியல. மீடியா பவர் தான் மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சட்டசபைக்குள்ளே போனால் ஏதோ தீ மிதிக்கிற போகிற மாதிரி டக்குனு வெளியே வந்து மீடியா முன்னாடி இருந்து பேசுறதுக்கு தான் அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அதிமுக இந்த தடவை என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக திரு ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து சில ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்குது, அது இப்போ மராத்தா ரிசர்வேஷனை அங்கே கேன்சல் பண்ணிட்டாங்க, அதை மாதிரி இங்கேயும் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, ஸோ நீங்கள் தேவையான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அதே போன்று இன்னொரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த அம்மா உணவகம் இருக்குது பார்த்தீங்களா, அது அடித்து துவம்சமாக்கப்பட்டப்ப இது கூடாது, உடனே இது இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அதோட சரி, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆப்போசிஷனில் பல பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் நீங்கள் திமுகவை பாருங்கள், திமுக இப்போ ஃபுல்லாக கன்சாலிடேட் ஆகிறாங்க. அது வந்து இயல்பான விஷயம், காரணம்னா பவரில் இருக்காங்க, எல்லாரும் அவங்கள நோக்கி வருவாங்க. உதாரணத்துக்கு மு க அழகிரி அவர்கள் அவ்வளோ பேச்சு பேசிட்டு நீங்கள்லாம் முதல்வரே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் என்னாவது அவரோட பையன் வந்துட்டு வராங்க. உடனே வந்துட்டு உதயநிதி போய் கட்டி பிடிச்சி எல்லாருமே ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இவர் வந்துட்டு போய் ராஜாத்தியம்மாவை மீட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே அவங்கள நெக்லெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரக்கூடாதுன்னு ராஜாத்தியம்மாவை மீட் பண்ணுறாங்க. கனிமொழி குற்றம் நல்ல அட்டாச்மெண்ட் வச்சுருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து போய் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை பார்க்குறாரு. ஸோ அவங்க பொசிஷனை கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் நடுவில் ஒரு சின்ன விரிசல், இல்லை ஒரு பெரிய விரிசலே. நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி ஒரு காணொலி போட்டிருந்தோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வரும்போது யார் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது நாங்கள் ஒரு காணொலியை போட்டிருந்தோம். அந்த காணொலியில் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சில காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணி சிஎம் கேண்டிடேட் இபிஎஸ் அவருக்கு பாருங்க, கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வழிகாட்டு குழு ஒன்று ரெடி பண்ணாங்க. அந்த வழிகாட்டு குழு ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதன் செயல்பாடுபடி நடக்கும் அப்படின்னு. அந்த வழிகாட்டு குழுவில் பெண்கள் இல்லை, சிறுபான்மையார் யாருமே இல்லை. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து சும்மா ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாருங்கள் என்ன பிரச்சனை வெடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் எதிர்கட்சி தலைவராக இருப்பான், எதிர்கட்சி தலைவருக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா, அது கேபினெட் ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி ஒரு கேபினெட் மினிஸ்டர் இருக்காரோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பாய்ந்த ஒரு பொசிஷன். இதுதான் வந்துட்டு இந்த நேரத்தில் அதிமுகவை யார் கண்ட்ரோலில் எடுக்க போகிறா அப்படிங்கிற சர்ச்சை உள்ளே வெடிக்க ஆரம்பிச்சது. ஏற்கனவே இது இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கணும், ஆனால் இது வரைக்கும் வரல. காரணம் என்னென்னா, 4 மணி நேரம் உள்ளே போய் உட்காந்து இவங்க காரசாரமான ஒரு டிபேட் நடந்திருக்கு. திரு இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் தான் இது எல்லாத்துக்குமே செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்கிறார். ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்கள் காஸ்ட்லேருந்து எடுத்து செலவு பண்ணீங்க, கட்சி காஸ்ட்லேருந்து தான் எடுத்து செலவு பண்ணீங்கன்னு. ஆனால் திரு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்டேட்டஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கள், கொங்கு மண்டலத்தில் நாம் பண்ண ஒர்க் எப்படி இருக்குது, கொங்கு மண்டலத்தில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு, உங்கள் சைடில் எப்படி நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்களே மயிரிழையிலலாம் உயிர் தப்பியிருக்கீங்க, ஸோ யார் இங்கே பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்கப்படுது. அது மட்டும்
நாட்களில் ஓபிஎஸ் அவர்கள் இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் நிறைய வரவே இல்லை. ஓபிஎஸ் அவர்களோட இன்வால்மெண்ட்டு ப்ரெஸ்ஸே நிறைய இடத்துல க்வெஸ்சன் பண்ணியிருக்கு. ஏன் இவர் ரொம்ப கம்மியாக வராரு, ஏன் இவருக்கு இன்வால்மெண்ட் இல்லைன்னு. அது மட்டும் இல்லாமல் சசிகலா அவர்களை உள்ளே கொண்டு வரது கூட இவர் ஆர்வமாக இருந்தார். ஓபிஎஸ் அவர்கள் கடைசியில் நான் கூட அதுக்கு சமரசம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, சசிகலாக்கு அகேன்ஸ்டாக தான் தர்ம யுத்தம் பண்ணார், இப்போ இன்னொரு தர்ம யுத்தம் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி எழுது. இது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் முதல்ல ஃபோன் பண்ணிடுறார், ஃபோன் பண்ணிவிட்டு விஷ் பண்ணிடுறாரு. இபிஎஸ் அவர்கள் அதை பண்ணல. இது மட்டும் இல்லாமல் பதவியேற்பு விழாக்கு போகிறார். போனவர் என்ன பண்ணோம், பார்த்துட்டு வரணுமா இல்லையா, இல்லை அதெல்லாம் இல்லாமல் ப்ரெஸ் இருக்கிறத கூட பெருசாக பொருட்படுத்தாமல் அவங்க கூட உட்காந்து டீ சாப்பிட்றது, துரைமுருகன் இவங்க கூடலாம் உட்காந்து டீ சாப்பிட்றது ரொம்பவே நல்லா பேசியிருக்காரு. பாலிட்டிக்ஸில் இதெல்லாம் ஒரு பெரிய கெஸ்டருங்க. இப்போ சாதாரண மக்கள் இதெல்லாம் பண்ணால் வேறு விஷயம், ஆனால் கட்சி தொண்டர்கள், இத்தனை 1.5 கோடி கட்சி தொண்டர் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய மாபெரும் இயக்கத்தில் ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறத இங்கே கேள்வி. காரணம் என்ன அப்படின்னா, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே அடிப்படையில் இந்த கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்னால உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துட்டு வந்துடணும். அதை விட்டுவிட்டு அங்கே போய் ஒரு ப்ராக்சிமிட்டி காட்டுறது, இந்த கேம்பில் நான் இருக்கேன்னு காட்டிக்கிறது, அந்த கேம்ப்லையும் நான் இருக்கேன்னு காட்டிக்கிறது, பிஜேபி கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இபிஎஸ் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் பல பிரச்சனைகள் இப்போ வெடிக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ ஒரு தரப்பில் திமுக சைடில் எல்லாரும் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்காங்க, அதிமுக சைடில் இங்கே இந்த மாதிரி சலசலப்பு வெடிச்சிட்டு இருக்கு. இதற்கு ஒரு தீர்வு இமீடியட்டாக கண்டு ஆகணும். இந்த சலசலப்பு வெடிக்கிறதும் ரொம்பவே இயல்பான விஷயம் தான். காரணம் என்னென்னா, இப்போ யார் லீடராக்காரோ அவர் தான் அன்டிஸ்பியூட்டட் லீடர் ஆஃப் ஏடிஎம்கே இன்னும் வரும் காலத்தில். அங்கே யாருமே சேலஞ்ச் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். ஸோ ஒரு சைடு சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ், இது எல்லாத்தையும் தாண்டி இபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருப்பாரா, ஆக்கப்பூர்வமாக செயல்படுவாரா, இல்லை ஓபிஎஸ் தலைவர் ஆவாரா, ஓபிஎஸ் தலைவர் ஆகிட்டு சமரச போக்கில் போவாரா, இல்லை அவர் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவாரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூடிய சீக்கிரமே ஐ திங்க் மண்டே நமக்கு தெரிஞ்சிடும். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த மண்டே நடக்கக்கூடிய விஷயம் என்ன, ஒரு உரையில் ரெண்டு கத்தியும் இருக்க முடியாது. அதாவது ஒரு ஹைரார்க்கியில் வந்துட்டு டியூவல் கமாண்ட் இருந்தானா, யாரோட பேச்சை கேட்கணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எஃபெக்டிவான ஆப்போசிஷனாக நம்மளால் இருக்க முடியாது. இந்த ரெட்டை தலைமையினால் ரெட்டையில் சின்னத்துக்கே பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற விஷயமும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அவங்க எப்படி இதை டீல் பண்ணுறாங்க, என்ன காம்ப்ரமைஸ், போன தடவை காம்ப்ரமைஸ் என்னவாக இருந்துச்சுன்னா, நீ சிஎம் கேண்டிடேட்டாக இருந்துக்கோ, நான் கட்சி தலைவராக இருந்துக்கிறேன், நடுவில் வந்துட்டு ஒரு வழிகாட்டும் குழு அதை கொண்டு வந்துடலாம், அதன்படி நம்ம செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை காம்ப்ரமைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இல்லை ஒரு ஸ்ட்ராங் ஃபைட் வச்சு ஒருத்தரை கம்ப்ளீட்லி தூக்கிடுவாங்களா அப்படிங்கிறதும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஒரு வேடிக்கையான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது யார் திரு வீரமணி அவர்களுக்கு ஓசி சோறு அப்படின்னு பேர் வச்சாங்க நமக்கு தெரியும். ஸோ அது வந்து அழகிரி ஃபேமிலியிலேருந்து தான் வருது. அழகிரி ஃபேமிலியை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி தடுவி எல்லாரும் ஒன்றா இப்போ இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது திரு வீரமணி அவர்கள் அவரை இன்வைட்டே பண்ணல. ஆஹா, ஊர் உணவுடி தங்கியப்பா, இனிமேல் நான் பிரியாணிக்கு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் யோசிக்க வச்சுருக்காங்க. இதில் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ராசா அவர்கள், கனிமொழி அவர்கள், வீரமணி அவர்கள் இவங்க எல்லாமே இல்லை. ஸோ துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருப்பாங்களோ, இவங்க தான் இங்கே இருக்கணும், இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு சின்ன சிந்தனை தோணுது. அது உண்மையாக இல்லை அப்படின்னு திமுக காரங்க தான் நமக்கு சொல்லணும். ஸோ இதுதான் திமுக அதிமுக நடக்கூடிய விஷயங்கள். முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஊரடங்கு வரப்போகுது. இந்த ஊரடங்கு ஒரு 15 நாள் இருக்குது. தயவுசெய்து என்னெல்லாம் வேணுமோ போய் ஸ்டாக் பண்ணிக்கோங்க, வாங்கி அதுக்குன்னு போயிட்டு இன்றைக்கே போய் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமான இடத்துல போய் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஊரடங்கு டைமில் வந்துட்டு இந்த பிஸ்னஸஸ் எல்லாம் முடக்கப்படும். டீ, மளிகை கடை, அப்புறம் வந்துட்டு இறைச்சி கடை, இதெல்லாம் 12 மணி வரைக்கும் இருக்குது. அத்தியாவசிய துறை மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும், மற்றவங்கெல்லாம் தேவையில்லாமல் வெளியே போவாதீங்க. அப்படி அத்தியாவசிய துறையில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா கூட ஐடி கார்டை தயவுசெய்து மறந்துட்டு போங்க. சார் நான் மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்தேன் அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்புறம் போலீஸுக்கு சங்கடமாயிடும். ரேஷன் கடை செயல்படும், அம்மா உணவகம் செயல்படும், அது ஃப்ரீயாக இல்லையா அப்படிங்கிற விஷயம் இன்னும் தெரியல. கோவில்கள், வழிபாட்டு தலங்களுக்கு பக்தர்கள் போக முடியாது. அது பாட்டில் அந்த நித்தியகால பூஜை என்னமோ இருக்கோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த லாக்டவுனில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இங்கிருந்து செலக்ட் ஆன மேடம் ஆனந்தி ஸ்ரீனிவாசன் கொல்கத்தாவில் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் பெங்காலுக்கு அகேன்ஸ்டாக, அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிருந்து பெண்மணி அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை தைரியமாக சேலஞ்ச் பண்ணதுக்கு எங்களோட பாராட்டுகள். வெஸ்ட் பெங்கால் வைலன்ஸ் சீக்கிரம் முடியணும். காரணம் என்னென்னா, வெஸ்ட் பெங்கால் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு காலத்தில் பங்களாதேஷ்லேருந்து எல்லா அகதிகளும் வெஸ்ட் பெங்காலுக்கு போனாங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலோட வைலன்ஸ் தாங்க முடியாமல் அங்கிருந்து ஆட்கள் அசாமுக்கு போகிறாங்க. ஸோ இந்த நிலைமை வெஸ்ட் பெங்காலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். பதிவு ரீதியாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, ஒரு ஆட்சி என்றைக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னா, அந்த ஆட்சியோட எண்ணங்கள் நல்லா இருக்கும். திரு ஸ்டாலின் அவர்கள் அதை ட்ரை பண்ணுவாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைனா கூட அதை செக் பண்ணி கேள்வி கேட்டு அந்த முகத்திரையை கிழித்து மக்கள் முன்னாடி உண்மையை கொண்டு போய் வைக்கக்கூடிய திறன்
ஆப்போசிஷனுக்கு இருக்கணும். இங்கே பெட்டி பொலிட்டிக்கல் கெயின்ஸுக்கு வேண்டி எந்த ஒரு ரிஃப்ட் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு என்டையர் ஸ்டேட்டுக்கு நல்லதில்லை. ஆகையினால கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஆப்போசிஷனும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. சேஃபாக இருங்க, சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணுங்க. வணக்கம், வந்தே மாத்திரம், ஜெயஹிந்த்.